Hi friends, welcome back to Honeybee World. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஏர்லைன்ஸ் வேகன்சிஸ் பத்தி தாங்க. சோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேச போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள அடி போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நீங்கள் எல்லோரும் ஒன்று வந்து எப்போவுமே புரிஞ்சுக்கணும், இந்த டைமில் வந்து எந்த ஏர்லைன்ஸுமே வந்து எந்த வேகன்சிஸும் இடலை. அது நீங்கள் முதல்ல கிளியராக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் இன்டர்வியூஸ் இருக்குன்னு நிறைய பேர் நிறைய ரூமர்ஸ் கிளப்புறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி அவங்களாகவே ஒரு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு நிறையவே வெப்சைட்டில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் ஏர்லைன்ஸில் வேகன்சி தொடங்கிட்டாங்களா அப்படின்னு நானே ஒரு அப்செட் ஆனே. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது எல்லாமே வந்து ஒரு ஃபேக் ஐடி அண்டு ஃபேக் நியூஸ். ஸோ இதை நம்பி நீங்களும் வந்து இப்போது அப்ளை பண்ணுறதாகட்டும், இப்போ மாஸ்டர் ஆகட்டும், இல்லைங்க இண்டீட் ஆகட்டும், இல்லைனா நோக்ரி டாட் காம் ஆகட்டும், இது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மல் வேறு ஜாப்ஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதில் வந்து உங்கள் ரெசியூம்ஸ் அனுப்பிக்கலாம். பட் இந்த மாதிரி ஏர்லைன்ஸ் ஜாப்க்கு வேண்டி நீங்கள் அனுப்பிடாதீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. மிஸ்யூஸ் பண்ணுறதுன்னா அதிலேருந்தே உங்கள் காண்டாக்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இப்படி ஜாப் வேகன்சி இருக்குது, உங்கள் ரெசியூம் பார்த்தோம், உங்கள் சிவி பார்த்துட்டு நாங்கள் உங்களை ஷார்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம், ஸோ டெலிஃபோனிக் இன்டர்வியூ இருக்குது. ஸோ அப்படி வந்து கால் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து இதில் செலக்ட் ஆகிட்டீங்க. கைஸ், ஃபஸ்ட் நீங்கள் புரிய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லைன்ஸ் இன்டர்வியூஸில் வந்து கேண்டிடேட்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம்தான் நெக்ஸ்ட் இன்டர்வியூ ரவுண்ட் எல்லாமே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இவங்க டெலிஃபோனிக் இன்டர்வியூ ஃபஸ்ட் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொன்னாலே நீங்கள் நினச்சிடலாம் இது ஃபேக். அண்ட் பார்த்தீங்கன்னா 2020 எந்த ஒரு ஏர்லைன்ஸ் வேகன்சி கேபின் க்ரூ அண்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் எதுவுமே வேகன்சிஸ் இல்லை இதில். ஸோ அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேசஞ்சர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ்க்கே வந்து ஒரு பிக் லாஸ்ன்னு சொல்லலாம் இந்த டைமில். ஸோ இந்த டைமில் வந்து ஏர்லைன்ஸ் யாரையுமே ஹையர் பண்ண விரும்பலை. இது அதனால நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஏர்லைன்ஸ் இல்லைனா இப்போ ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் ஏதாச்சும் நோக்ரி டாட் காம் இது மாதிரிப்பட்ட டாட் காமில் நீங்கள் வந்து வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் ரெசியூம் அனுப்பியிருந்தா, ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க, நிறைய கால்ஸ் வரும் இந்த டைமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஐடிஸ், ஸோ இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும், ஃபேஸ்புக்கில் ஆகட்டும், ஸோ ஃபேக் ஃபேக் நியூஸாக வந்து போடுறாங்க. லைக் இண்டிகோவில் ஜாப் வேகன்சிஸ் இருக்குது கிரவுண்ட் ஸ்டாஃப்க்குன்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்தாராவில் வந்து கேபின் க்ரூ இன்டர்வியூ இருக்குதுன்னு. ஸோ இது மாதிரி நிறையவே ஃபேக்கான ஐடிஸ் இருக்குது. ஸோ நிறையவே ஃபேக்கான நியூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே இப்போ ஒர்க் இல்லைன்னு சொல்லாங்க. கொஞ்சம் பேருக்கு தான் வந்து இப்போ ஒர்க் இருக்குது, கொஞ்சம் பேருக்கு ஒர்க் இல்லை. ஸோ நிறைய பேரை வந்து அவங்க லீவ்லேயே விட்டுட்டாங்க இப்போ நிறைய கேண்டிடேட்ஸை வந்து. ஏன்னா இப்போ வந்து அவ்வளோ பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணாதனால அவங்களுக்கு வந்து இப்போ அவ்வளோ இது இல்லை. ஸோ எக்கனாமிக் லெவலில் வந்து ஏர்லைன்ஸ் ஆல்ரெடி வந்து டவுன் ஆகிட்டு தாங்க இருக்குது. ஸோ அவங்களால எல்லா கேண்டிடேட்ஸும் வந்து கேண்டிடேட் மீன்ஸ் அங்கே இருக்க எம்ப்ளாயீஸை வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியலை. ஸோ அதனால் நிறைய பேரை வந்து வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து இப்போ லீவ்லேயும் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஷிஃப்ட் டைமிங்ஸ் இதெல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லை ஏர்போர்ட், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறதாகட்டும், ஸோ எல்லாமே வந்து இப்போ டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஏர்லைன்ஸும் எந்த வேகன்சி பற்றியும் எந்த இன்டர்வியூ பற்றியும் எதுவுமே அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கேபின் க்ரூ அண்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் இது தாங்க மெயின். ஸோ 2020 அப்படி ஏதாச்சும் வேகன்சிஸ் வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டி அப்லோட் பண்ணுவேன். பட் இதுவரை எந்த ஏர்லைன்ஸ் அந்த மாதிரி நியூஸ் வந்து அவங்க போடவே இல்லை, இன்னும் எந்த வெப்சைட்டில் அவங்க ஆஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து போடவே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா இன்டர்வியூ பற்றி ஏதாச்சும் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கூகுளில் போய் இப்போது இண்டிகோ ஆகட்டும் இல்லைனா விஸ்தார் ஆகட்டும், ஸோ அந்த ஆஃபிஷியல் வெப்சைட்டில் போய் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து கரெக்டாக வந்து டைமிங் அண்டு எந்த பிளேஸ், ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து 5-star ஹோட்டல்ஸ் தான் அங்கே நடக்கும். ஸோ இந்த ஒரு குட்டி ஃபோனில் வந்து ஒரு குட்டி சிம் விட்டுட்டு வந்து யாருமே வந்து அங்கே இருந்துட்டு பேச மாட்டாங்க உங்ககிட்ட. ஸோ ஏர்லைன்ஸ் இன்டர்வியூன்னு நடக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 5-star ஹோட்டலில் தான், அதுவும் வந்து கேண்டிடேட்ஸை பார்த்து தான் அவங்க செலக்டே பண்ணுவாங்க. ஸோ கேண்டிடேட்ஸை பார்த்து அவங்க ஸ்ட்ரைட்டாக அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் அவங்க கம்யூனிகேஷன் பர்சனாலிட்டி இது எல்லாமே செக் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போவாங்க.
ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக் ஐடிஸில் இருந்து உங்களுக்கு கால் பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் அவங்க எடுத்துருவாங்க. ஸோ நம்பரை எடுத்துகிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கால் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து கால் வந்துகிட்டே இருக்கும். எந்த ஏர்லைன்ஸும் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து கால் பண்ணவே மாட்டாங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஃபேக். ஸோ ஃபேக் ஐடியிலேருந்து எப்படியெல்லாம் அவங்கள இது பண்ணுவாங்கன்னு தொடர்ந்து வந்து கால் வந்துகிட்டே இருக்கும். ஒன் டேயில் வந்து ஒரு 15 கால்ஸ் மேலே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 கால்ஸ் வரும், 14-15 கால்ஸ் வரும் அவங்க. அது இல்லாமல் வந்து அந்த மெசேஜ் வந்து வந்த மெசேஜே வந்து திரும்ப திரும்ப வரும். ஸோ ஏர்லைன்ஸ் நீங்கள் ஒஃபிஷியலில் வந்து ஒஃபிஷியல் ஏர்லைன்ஸ் வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்கள் ரெசியூம் வந்து அனுப்பியிருந்தீங்கன்னா ஸோ அதிலேருந்து வந்து அவங்க மெயிலில் தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டில் வந்து ஏர்லைன்ஸ் வேகன்சிஸ் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, கண்டக்ட் பண்ணுறோம், கேபின் க்ரூ அண்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப். ஸோ இப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு மெயில் ஐடியில் வந்து எல்லாமே வந்து அனுப்பிடுவாங்க. பட் எந்த ஏர்லைன்ஸும் வந்து உங்ககிட்ட வந்து இப்படி கால் பண்ணியோ இல்லைன்னா நார்மல் மெசேஜில் வந்து இப்படி பண்ணவே மாட்டாங்க. சம் ஏர்லைன்ஸில் கால் பண்ணி சொல்லுவாங்க இந்த டேட் இன்டர்வியூ இருக்குது, வாங்க வந்து அட்டன் பண்ணுங்கன்னு இப்படி சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரி கண்டினியூஸாக கூப்பிட மாட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மெசேஜ் நார்மல் மெசேஜில் வந்து யாருமே வந்து மெசேஜ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கால் பண்ணிவிட்டு கால் பண்ணி சொல்லுவாங்க இப்படி நீங்கள் வந்து கிரவுண்ட் ஸ்டாஃப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு டெலிஃபோனிக் ரவுண்ட் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெலிஃபோனிக் ரவுண்டில் வந்து இன்ட்ரொடக்ஷன் யுவர் செல்ஃப்னு சொல்லி கால் பண்ணி கேட்பாங்க. அண்ட் நம்ம வந்து பேசுவோம். இப்போ நிறைய பேருக்கு தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஹாப்பியில் வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்து உடனே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேச ஆரம்பித்து ஓகே அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு 1 hour வந்து உங்களுக்கு அடுத்த கால் வரும் பார்த்துக்கோங்க, இல்லை அடுத்த மெசேஜ் யா யூ ஆர் செலக்டட் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு மெசேஜும் அண்ட் ஒரு கால் வரும். ஸோ அதுக்கு சொல்லுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 2000 பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஏர்லைன்ஸுமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து எடுக்கவே மாட்டாங்க. அண்டு ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் 1 paisa கூட நம்மக்கிட்டே இருந்து வாங்க மாட்டாங்க. ஏர்லைன்ஸில் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த சார்ஜுமே வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. லைக் கேண்டிடேட்ஸ்கிட்டே இருந்து காசு வாங்குறதாகட்டும் அப்படி எதுவுமே வந்து பண்ணவே மாட்டாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஃப்ரீ தாங்க. அவங்க காசு வாங்கினா எப்போ தெரியுமா வாங்குவாங்க. ஸோ நம்ம செலக்ட் ஆகி நம்ம அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் கையில் கிடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரைனிங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரொசீஜர் வந்து அதுவும் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம போனதுக்கப்புறம் ஸோ அந்த ஆஃபீஸில் வச்சு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அல்லாத நம்ம வந்து அவங்க ஒரு பர்சன் யார் அப்படின்னு வந்து தெரியாமல் ஒரு ஏர்லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு கால் பண்ணிவிட்டு நம்ம கிட்டே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் கேட்கும்போது நம்ம வந்து டக்குன்னு வந்து இதெல்லாம் பே பண்ண முடியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாமே ஃபேக், அது யாருமே நம்பிடாதீங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர்லைன்ஸில் ஒர்க் இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப பேர் ஃபேக் ஐடிஸ் வச்சு நிறைய பேர் லைஃப்பில் வந்து விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து இது வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. இது ஏன்னா உங்களுக்குள்ள வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக் ஐடி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாப் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களே வந்து கால் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம நம்பிடுவோம், ஏன்னா அவங்க அப்படி பேசுவாங்க. ஸோ அதில் நம்மளே இதாகிடும். ஸோ இந்த 2000 கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது நம்ம வந்து ஓகே 2000 தானே ஓகே பே பண்ணிடலாம் நமக்கு ஜாப் கிடைச்சா போதுமே அப்படின்னு நினச்சிட்டு 2000 பே பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ரவுண்டு டெலிஃபோனிக் ரவுண்டு இன்னொன்று கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஹெச்ஆர் ரவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெச்ஆர் ரவுண்டு ஹெச்ஆர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அந்த ஆள் வந்து பேசுவாங்க. இது பண்ணிவிட்டு யா யூ ஆர் செலக்டட் உங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து இப்போ அனுப்பிடுறோம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஒரு 15,000 or 20,000 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்படி பண்ணது நம்ம வந்து ஒரு ஹாப்பியில் வந்து ஓகே மேம் பே பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் கொஞ்சம் பேர் கேட்பாங்க நான் எதை நம்பி வந்து நான் காசு அனுப்புறது, ஸோ எப்படி நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இப்போவே அனுப்புகிறோம். ஸோ எந்த ஏர்லைன்ஸாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஒரு கேண்டிடேட்ஸை பார்க்காம அனுப்பவும் மாட்டாங்க. ஸோ இன்டர்வியூ கண்டக்ட்டும் பண்ண மாட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸோட அப்பாயின்மெண்ட் வந்து இப்படி இருக்காது. ஸோ அவங்க வந்து காமிக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இன்னும் ஃபேக் ஐடி. ஸோ அது மாதிரி வந்து சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து கட் அண்ட் பேஸ்ட் காப்பி எல்லாம் பண்ணி அவங்க எல்லாமே அப்படி பண்ணியிருப்பாங்க. பட் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
பட் இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னே இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஒஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து அவங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் பற்றி இட்டிருந்தாங்க. ஸோ அந்த போட்டிருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் ஐடிஸில் வந்து இண்டிகோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் இப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பிக்சர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பிக்சர்ஸ் கண்டிப்பாக இருந்துச்சுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அது காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஃபேக் ஐடிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து உங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டரில் நீங்கள் இந்த ஏர்போர்ட்டில் போங்க. ஸோ இந்த ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ரெண்டில் வந்து அந்த கம்பெனி இருக்கும். ஸோ அங்கே போய் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுங்க, நீங்கள் வந்து ஜாப் செலக்ட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்க்கு அங்கேயே ஃபுட்டு கொடுப்பாங்க. ஸோ அங்கேயே கோட்டேஸ் இருக்குது, அவங்க உங்களுக்கு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய ஃபேக் மாதிரி நிறைய க்ரியேட்டிவிட்டியாக அவங்களாகவே உருவாக்கி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நம்ம நம்புகிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வேணுமேனா ஓகே, நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம், ஓகே கால் பண்ணி இப்படி பேசும்போது ஓகே நம்ம லெட்ஸ் ட்ரை, சும்மா ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தோணும் உங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்க நான் ரீஃபண்ட் எல்லாம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரீஃபண்ட் கிடைக்கிதே நம்ம இதில் ஏன் காசு கட்டக்கூடாது, ஒருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். பட் இது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஓகே, நீங்கள் ஒருக்கா ஒரு 2000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, ஓகே இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருவீங்க. பட் நிறைய பேர் வந்து இது மாதிரி ஏவியேஷன் ஃபீல்டில் வரணும்னு ஆம்பிஷன் இருக்கவங்க, நிறைய பேர் நான் பாவப்பட்டவங்க, பாவப்பட்ட மக்களோட வாழ்க்கை தான் வந்து இதில் வந்து ரொம்பவே ஸ்பாயில் ஆகும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும். ஏன்னா இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஐடியிலிருந்து மக்களை வந்து ஏமாத்துறது ரொம்ப, இது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த நம்பர்ஸ் வந்து ட்ராக் பண்ண அந்த டைமே வந்து நீங்கள் சொல்லலாம். அதுக்குள்ளே ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் தட்டி கேட்கணும், இல்லைனா வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களாலே முடிஞ்சால் வந்து இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு ஏன் இன்றைக்கி இந்த வீடியோ விட்டேன்னா, ஸோ எல்லாருக்கும் ஒரு அவேராக இருக்குன்னு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவேராக இருங்க. ஸோ இந்த டைமில் வந்து எந்த மாதிரி உங்கள் கிட்ட 1 ரூபாய் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் யோசித்து தான் நீங்கள் கொடுக்கணும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் வந்து உங்கள் ரெசியூம் வந்து அனுப்பியிருந்தீங்கன்னா, ஸோ அதுலேருந்து கால்ஸ் ஏதாச்சும் வருதுன்னா ஸோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க. நீங்களாகவே இதில் வந்து நீங்களாகவே ஃபால் ஆகிடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கும்னு நான் விரும்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை ஹனிபி வேர்ல்ட்.